ஸ்டூடெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது சார்புகளின் சிறப்பு வகைகள், அதாவது ஸ்பெஷல் கேசஸ் ஆஃப் ஃபங்க்ஷன். ஓகே, ஸோ இப்போ ஏற்கனவே நம்ம ஃபங்க்ஷனோட டைப்ஸ் பார்த்துருக்கோம், நாலு டைப் பார்த்துருக்கோம். 1 to 1, அப்புறம் மெனி டு ஒன், தென் இன் டூ ஆன் டூ. ஸோ இந்த மாதிரி 4 டைப்ஸ் ஆஃப் ஃபங்க்ஷன்ஸ் பார்த்துருக்கோம் இல்லையா? ஒன்றுக்கு ஒன்றான சார்பு, பலவற்றிற்கு ஒன்றான சார்பு, உட்சார்பு, மேல் சார்பு, இந்த மாதிரி 4 விதமான சார்புகள் பார்த்துருப்போம். ஸோ அதை தவிர இங்கே ஒரு ஸ்பெஷல் கேசஸ் ஆஃப் ஃபங்க்ஷன் இருக்குது, ஓகேவா? ஸோ இந்த சார்புகளின் சிறப்பு வகைகள் பார்க்கலாம். இதில் ஃபஸ்ட்டு என்னென்னு பார்த்தீங்கன்னா, கான்ஸ்டன்ட் ஃபங்க்ஷன் இல்லைன்னா மாறிலி சார்புன்னு சொல்லலாம். செகண்ட் ஒன், ஐடென்டிட்டி ஃபங்க்ஷன் இல்லைன்னா சமநிலை சார்பு. தேர்ட் ஒன், ரியல் வேல்யூட் ஃபங்க்ஷன் இல்லைன்னா மெய் மதிப்பு சார்பு. இப்போ ஃபஸ்ட்டு ஒன் எடுத்துக்கலாம், கான்ஸ்டன்ட் ஃபங்க்ஷன். ஓகே, அதாவது மாறிலி சார்பு. இப்போ கான்ஸ்டன்ட் மாறிலி அப்படிங்கிறத நீங்கள் ஏற்கனவே எங்கே படிச்சிருப்பீங்க அப்படின்னா, அந்த அல்ஜிப்ராவில் படிச்சிருப்பீங்க. இப்போ ஒரு எக்ஸ்ப்ரெஷன் எக்ஸ் ப்ளஸ் ஃபைவ் அப்படின்னு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், இந்த ப்ளஸ் ஃபைவை வந்து நம்ம கான்ஸ்டன்ட் மாறிலி அப்படின்னு சொல்லுவோம். ஏன்னா இந்த எக்ஸுக்கு பதில் நம்ம எக்ஸ் ஈக்குவல் டு 1, 2, 3 எக்ஸோட வேல்யூஸாக நம்ம மாற்றிட்டே போகலாம். ஆனால் இந்த ப்ளஸ் ஃபைவுங்கிற இந்த கான்ஸ்டண்ட்டை நம்ம மாற்றவே முடியாது, ஓகேவா? அதனால தான் அதை வந்து கான்ஸ்டன்ட் மாறிலி அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, மாறாதது தான் மாறிலி. ஸோ அதை ஃபங்க்ஷனில் எப்படி டிஃபைன் பண்ணுறாங்க அப்படின்னு பார்க்கலாம். எ ஃபங்க்ஷன் எஃப் ஃப்ரம் ஏ டு பி இஸ் கால்டு அ கான்ஸ்டன்ட் ஃபங்க்ஷன். ஸோ ஒரு ஃபங்க்ஷனை எப்பயுமே ஒரு சார்பை நம்ம எஃப்னு தான் குறிப்போம், அது ஏலேருந்து பிக்கு போகும், ஓகேவா? ஸோ முதல்ல இருக்கிற கணத்துலேருந்து அடுத்து இருக்கிற கணத்துக்கு போகும். ஸோ எஃப் ஃப்ரம் ஏ டு பி இஸ் கால்டு அ கான்ஸ்டன்ட் ஃபங்க்ஷன். அதை கான்ஸ்டன்ட் ஃபங்க்ஷன் இல்லைனா மாறிலி சார்புன்னு சொல்லலாம். இந்த சார்பு எப்போ அப்படின்னா, இஃப் த ரேஞ்ச் ஆஃப் எஃப் கண்டெய்ன்ஸ் ஒன்லி ஒன் எலமெண்ட். பாருங்கள், ரேஞ்ச் ஆஃப் எஃப், இந்த ரேஞ்சு அதாவது வீச்சு, எஃப்பின் வீச்சு இல்லைனா ரேஞ்ச் அப்படின்னா நீங்கள் ஏற்கனவே படிச்சிருப்பீங்க. என்னென்னு படிச்சிருப்பீங்க? ஏற்கனவே அந்த வீடியோஸில் பார்த்துருப்பீங்க. அதாவது செகண்ட் செட்டில் ரிலேஷனில் இருக்கிற எலமெண்ட்ஸ் மட்டும்தான் ரேஞ்சில் வரும். ஓகே, இது ஃபுல்லாகவுமே நான் 1, 2, 3 அப்படின்னு ஃபுல்லாக அந்த பி ஃபுல்லாக எடுத்துக்கிட்டோன்னா அது கோடொமைன், துணை மதிப்பகம் அப்படின்னு பார்த்துருப்போம், ரைட்டா? ஸோ அப்போது ரேஞ்ச் அப்படின்னா என்ன? செகண்ட் செட்டில் ரிலேஷனில் இருக்கிற எலமெண்ட் மட்டும்தான் ரேஞ்ச். இப்போ இந்த பிங்கிற செட்டை எடுத்துக்கிட்டோன்னா இதில் 1 and 2 ரிலேஷனில் இல்லை, 3 எலமெண்ட் மட்டும்தான் ரிலேஷனில் இருக்குது. ஸோ அப்போது இந்த ஃபங்க்ஷனோட ரேஞ்ச் என்ன அப்படின்னா 3. ஓகேவா? ஃபஸ்ட்டு இதை எப்படி ஃபங்க்ஷன்னு சொல்லுவோம், அதாவது ஃபஸ்ட்டு செட்டில் இருக்கிற எல்லா எலமெண்ட்டுமே ரிலேஷனில் இருக்கணும். ஸோ இங்கே எல்லா எலமெண்ட்டுமே ரிலேஷனில் இருக்குது, ரைட்டா? தென் டொமைனில் இருக்கிற எல்லா எலமெண்ட்ஸ்க்குமே இமேஜஸ் இருக்கணும். ஸோ அப்படி தான் இருக்குது. பாருங்கள், எவ்ரி டிஸ்டிங்க்ட் எலமெண்ட் ஹேஸ் இமேஜஸ், ஒவ்வொரு டிஸ்டிங்க்ட் எலமெண்ட்டுக்கும் இமேஜஸ் இருக்குது. ஸோ அப்போ இதை ஒரு ஃபங்க்ஷன்னு சொல்லலாம், சரியா? பட் இந்த ஃபங்க்ஷனில் ஒரு ஸ்பெஷல் கேஸ் என்னென்னா, திஸ் இஸ் ஆல்சோ அ கான்ஸ்டன்ட் ஃபங்க்ஷன். ஏன், எப்போ இதை கான்ஸ்டன்ட் ஃபங்க்ஷன் சொல்ல முடியும் அப்படின்னா, அதாவது இதோட ரேஞ்சில் ஒரே ஒரு எலமெண்ட் மட்டும் இருந்ததுன்னா அது கான்ஸ்டன்ட் ஃபங்க்ஷன், ஓகேவா? ஸோ ரேஞ்சுங்கிறது என்னன்னு இப்போ தான் பார்த்தோம். ஸோ ரேஞ்சுனா இங்கே 3 மட்டும்தான் ஏபிசிடியோட ரிலேஷனில் இருக்கிறதுனால 3 மட்டும்தான் ரேஞ்சில் எடுத்துப்போம். அதாவது வீச்சகத்தில் 3 எலமெண்ட் மட்டும்தான் நம்ம எடுத்துப்போம், ஓகேவா? ஸோ திஸ் இஸ் கால்ட் அஸ் கான்ஸ்டன்ட் ஃபங்க்ஷன் இல்லைன்னா மாறிலி சார்பு. தட் இஸ் எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு சி. இப்போ இதை வந்து எப்பயுமே நம்ம எக்ஸ்னு வச்சுப்போம், செகண்ட் செட்டில் இருக்கிறத எஃப் ஆஃப் எக்ஸ்னு வச்சுப்போம் இல்லையா? ஸோ அப்போது எஃப் ஆஃப் எக்ஸுங்கிறது இது தான், எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு கான்ஸ்டன்ட். இப்போ ஏக்குனாலும் இமேஜ் 3 தான், பியோட இமேஜும் 3 தான், சியோட இமேஜும் 3 தான், டியோட இமேஜும் 3 தான். அப்போ இந்த இமேஜ் மாறவே இல்லாமல் ஒரே இமேஜே இருந்தது அப்படின்னு சொன்னால் அது கான்ஸ்டண்ட்டாக இருக்குது, மாறாமல் இருக்குது அப்படின்னு தானே அர்த்தம். ஸோ அப்போ எஃப் ஆஃப் எக்ஸ்னா செகண்ட் செட்டில் இருக்கிறது எஃப் ஆஃப் எக்ஸ்ன்னு சொல்லுவோம். அது ஒரு கான்ஸ்டன்ட், கான்ஸ்டன்ட் மாறிலியே தான் சீன் ரெப்ரசன்ட் பண்ணுறோம். ஓகே, கான்ஸ்டண்ட்டாக இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் திஸ் ஃபங்க்ஷன் இஸ் கால்ட் அஸ் அ கான்ஸ்டன்ட் ஃபங்க்ஷன், சச் தட் எக்ஸ் பிலாங்ஸ் டு ஏ, எக்ஸுங்கிறது ஏவை சார்ந்தது, அண்ட் ஃபார் சம் ஃபிக்ஸட் சி பிலாங்ஸ் டு பி. இந்த சிங்கிற இந்த கான்ஸ்டன்ட், இந்த மாறிலி வந்து பிங்கிற செட்டில் இருக்கணும். ஸோ உங்களுக்கு நல்லா இந்த கான்ஸ்டன்ட் ஃபங்க்ஷன் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் வந்து ஐடென்டிட்டி ஃபங்க்ஷன் இல்லைன்னா சமநிச்சார்பு பார்க்கலாம். ஸோ ஐடென்டிட்டி ஃபங்க்ஷன் இல்லைன்னா சமநிச்சார்புங்கிறது, லெட் ஏ பி எ நான் எம்டி செட். நான் எம்டி அப்படின்னா என்ன அர்த்தம்? எம்டியாக இருக்கக்கூடாது. ஸோ ஏல 1 or more than 2 எலமெண்ட்ஸ் கண்டிப்பாக இருக்கணும். ஸோ இங்கே எக்ஸ் ஒய் இசட்டுங்கிற எலமெண்ட்டோட ஒரு நான் எம்டி செட்டை எடுத்துக்கிறேன்.
then the function from f from a to a parunga function a la irundha again a ke podu okay va so appa first set a da second set a da a la irukra elements da இதுக்கு வேணா நீங்கள் பிசின்னு வேறு நேம் கொடுத்துக்கலாம் ஓகேவா பட் ஃபங்க்ஷன் வந்து ஏ டு ஏ ஏல இருக்கிற எலமெண்ட்ஸுக்கும் ஏல இருக்கு அடுத்து ஏல இருக்கிற எலமெண்ட்ஸோட தான் அந்த ரிலேஷன் இருக்குது டிஃபைன்டு பை எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ஓகே இப்போது இதை நம்ம எக்ஸ்ன்னு வச்சுப்போம் இதை வந்து எஃப் ஆஃப் எக்ஸ்ன்னு வச்சுப்போம் ரைட்டா ஸோ அப்போ இங்கே என்ன சொல்லியிருக்காங்க பாருங்கள் எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் சரி இப்போ இந்த எக்ஸுங்கிற எலமெண்ட்டை நம்ம சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னு சொன்னால் நம்மளுக்கு என்ன கிடைக்க போகுது அப்படின்னா அகெயின் எக்ஸு தான் கிடைக்கும் தென் ஒய்ங்கிற எலமெண்ட்டை சப்ஸ்டியூட் பண்ணும் போது ஒய் தான் கிடைக்கும் புரியுதா அப்போ எக்ஸும் எஃப் ஆஃப் எக்ஸும் நம்மளுக்கு ஈக்குவலாக இருக்கணும் அப்படி ஈக்குவலாக இருந்துச்சுன்னா இது ஐடென்டிட்டி ஃபங்க்ஷன் ஆன் ஏன்னு சொல்லலாம் இதை எப்படி நம்ம டினோட் பண்ணலன்னா ஐஏ ஐடென்டிட்டி ஐ சமணி சார்பு ஸோ ஐடென்டிட்டின்னு இங்கிலீஷில் ஐன்னு இருக்கனால அது ஐன்னு நம்ம எழுதிக்கிறோம் ஸோ ஐ ஏ இப்போ ஏங்கிற செட்டுங்கிறதுனால ஐஏன்னு நம்ம வந்து இதை டினோட் பண்ணலாம் ஸோ இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா இப்போது நீங்கள் கண்ணாடியில் உங்களோட ஃபேஸை பார்க்குறீங்க ஸோ பார்க்குறப்போ திருப்பி உங்கள் ஃபேஸே தான் உங்களுக்கு தெரியும் ஓகேவா இப்போ ஐடி கார்டு உங்ககிட்ட இருக்கும் ஐடி கார்டில் பார்த்தீங்கன்னா உங்களோட ஃபேஸே தான் இருக்கும் உங்களோட டீட்டெயில்ஸ் தான் இருக்கும் அதனால தான் அது ஐடி கார்டு ஐடென்டிட்டி கார்டுன்னு சொல்கிறோம் ஓகேவா ஸோ ஐடென்டிட்டி அப்படிங்கிறது ரிஃப்ளெக்ஷன் கண்ணாடியில் பார்த்தா அதே இமேஜ் தான் இருக்கும் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க ஸோ தட் இஸ் ஒன்லி ஐடென்டிட்டி ஃபங்க்ஷன் சரியா சரி நெக்ஸ்ட் வந்து அதுக்கான ஒரு எக்ஸாம்பிள் பாருங்கள் அப்போது ஒரு ஐடென்டிட்டி ஃபங்க்ஷனை நம்ம எப்படி ரெப்ரசன்ட் பண்ணலான்னு பார்க்கலாம் இஃப் ஏ ஈக்குவல் டு ஏபிசி ஏங்கிறது ஏபிசிங்கிற எலமெண்ட்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டாங்க தென் எஃப் ஈக்குவல் டு அதாவது எஃப்ங்கிறது ஃபங்க்ஷன் சார்பு இல்லைன்னா ஐஏன்னு சொல்லிட்டா அது ஒரு சமணி சார்பு ஐடென்டிட்டி ஃபங்க்ஷன்னு சொல்லலாம் அதை எப்படி ரெப்ரசன்ட் பண்ணலாம் ஸோ இப்போ ஏ ஏவோட இமேஜ் என்னவாக இருக்கும் நிழல் உரு அகைன் ஏவாக தான் இருக்கும் பியோட இமேஜ் அதாவது பியோட நிழல் உரு பி அதுபோல் சியோட இமேஜ் என்ன தான் இருக்கணும் சி அப்போனா தான் அதை வந்து நம்ம ஐடென்டிட்டி ஃபங்க்ஷன் என்ன சமணி சார்புன்னு சொல்ல முடியும் ஸோ ஐஏ இஸ் ஈக்குவல் டு ஏ கமா ஏ பி கமா பி அண்ட் சி கமா சி அப்படின்னா ஆர்டர்ட் பேர்ஸாக தான் நம்ம ரெப்ரசன்ட் பண்ணணும் இப்போ ரேஞ்ச் டொமைன் கோடொமைன் அப்படின்னா மட்டும்தான் ஆர்டர் பேர்ஸாக வராது ஓகேவா ஒரு ஃபங்க்ஷனோ ரிலேஷனோ கண்டிப்பாக ஆர்டர் பேர்ஸாக தான் வரும் ஸோ இது ஃபங்க்ஷனுங்கிறதுனால இதை கண்டிப்பாக நம்ம ஆர்டர் பேர்ஸாக தான் எழுதணும் இஸ் அன் ஐடென்டிட்டி ஃபங்க்ஷன் ஆன் ஏ ஓகே சரி நெக்ஸ்ட்டு ரியல் வேல்யூட் ஃபங்க்ஷன் பார்க்கலாம் ஸோ ரியல் வேல்யூட் ஃபங்க்ஷன் அப்படிங்கிற அந்த வேர்ட்லேயே நம்ம வந்து ஒரு கன்க்ளூஷன் வந்துடலாம் ஏற்கனவே நம்ம பார்த்துருக்கோம் ரியல் வேல்யூ ஸோ ரியல் வேல்யூனா மெய் மதிப்பு ஸோ மெய் மதிப்பு சார்புன்னு எப்போ சொல்லலாம் அப்படின்னா மெய் மதிப்புனா முதல் என்னென்னு பார்ப்போம் அதில் என்னென்னலாம் வரும் மெய் எண்கள் அப்படின்னா அதில் என்னென்னலாம் வரும் ஸோ நேச்சுரல் நம்பர் அப்புறம் ஹோல் நம்பர் இன்டீஜர்ஸ் ரேஷ்னல் நம்பர்ஸ் இர்ரேஷ்னல் நம்பர்ஸ் அதாவது இயல் எண்கள் முழு எண்கள் முழுக்கள் விகிதமுறி எண்கள் விகிதமுறா எண்கள் இது எல்லாமே சேர்ந்தது தானே நம்ம மெய் மதிப்பு அப்படின்னு சொல்லுவோம் ஸோ அதே தான் இங்கேயும் என்னென்னா எ ஃபங்க்ஷன் எஃப் ஃப்ரம் ஏ டு பி இஸ் கால்ட் அ ரியல் வேல்யூ ஃபங்க்ஷன் அப்போ ஒரு ஃபங்க்ஷனை நம்ம ரியல் வேல்யூ ஃபங்க்ஷன்னு சொல்லலாம் எப்படி இஃப் த ரேஞ்ச் ஆஃப் எஃப் அகெயின் ரேஞ்சுங்கிறது வீச்சு ஓகேவா ஸோ அந்த ரேஞ்ச் ஆஃப் எஃப் இஸ் அ சப்செட் ஆஃப் த செட் ஆஃப் ஆல் ரியல் நம்பர்ஸ் ஆர் ஓகே சப்செட் அப்படின்னா என்ன உட்கணம்னு ஏற்கனவே பார்த்துருக்கோம் சப்செட்டை வந்து இப்படி ஒரு சி மாதிரி போட்டு ஒரு லைன் போடுவோம் ரைட்டா ஸோ இதுதான் சப்செட் அப்போது இந்த ரேஞ்ச் இந்த வீச்சகம் அப்படிங்கிறது எதோட உட்கணமாக இருக்கணும் பாருங்கள் ரியல் நம்பர்ஸோட உட்கணமாக இருக்கணும் ரியல் நம்பர்ஸ் ஓகே ரியல் நம்பர்ஸோட உட்கணமாக இருக்கும் இப்போ ரியல் நம்பர்னால் எது எதெல்லாம் நேச்சுரல் நம்பராக இருக்கலாம் ஹோல் நம்பராக இருக்கலாம் இன்டீஜர்ஸாக இருக்கலாம் தென் விகிதமுறையங்கள் விகிதமுறையங்கள் இது எல்லாமே ஒன்று சேர்ந்தது தான் ரியல் நம்பர்ஸ் ஸோ இதில் இருக்கிற ஏதாவது ஒரு நம்பர் தான் கண்டிப்பாக நம்மளுக்கு ரேஞ்சில் வரும் ஓகேவா ஸோ அப்படி வர எல்லா நம்பருமே நம்மளுக்கு வந்து ரியல் நம்பராக தான் இருக்கும் ஃபார் எக்ஸாம்பிள்
இப்போ இங்கே ஒரு எக்ஸாம்பிள் இருக்குது பாருங்கள், எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் மைனஸ் ஒன் இருக்குது. இப்போ ஏங்கிற செட்டில் ஒன்று ரெண்டு மூணுன்னு இருக்குது, அதாவது இதை எக்ஸ்ன்னு வச்சுக்கோ, ரைட்டா? ஸோ மொதல் எக்ஸோட வேல்யூ ஒன்றுன்னு எடுத்து இந்த ஃபங்க்ஷனில் நம்ம சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். அப்போ எஃப் ஆஃப் ஒன் இஸ் ஈக்குவல் டு இந்த எக்ஸுக்கு பதிலும் ஒன் தான் போடணும், ஒன் மைனஸ் ஒன் ஈக்குவல் டு ஜீரோ, ஓகேவா? ஸோ அப்போ ஒன் போட்டோன்னா நமக்கு ஜீரோ கிடைக்குது. அடுத்தது எஃப் ஆஃப் டூ, ஸோ எஃப் ஆஃப் டூ இஸ் ஈக்குவல் டு எக்ஸுக்கு பதில் டூன்னு போடுவோம், ஸோ டூ மைனஸ் ஒன் இஸ் ஈக்குவல் டு ஒன் வரும். ஸோ அப்போ எக்ஸோட வேல்யூ டூவாக இருந்தால் எஃப் ஆஃப் எக்ஸ் வந்து ஒன்று. அடுத்தது எஃப் ஆஃப் த்ரீ இஸ் ஈக்குவல் டு த்ரீ மைனஸ் ஒன், தட் இஸ் ஈக்குவல் டு டூன்னு வரும், ஓகேவா? இங்கே த்ரீயை சப்ஸ்டியூட் பண்ணோன்னா நம்மளுக்கு டூங்கிற இமேஜ் கிடைக்குது இல்லையா? ஸோ அப்போ த்ரீயோட இமேஜ் வந்து டூ. இப்போ ஒன்னோட இமேஜ் ஜீரோ, டூவோட இமேஜ் ஒன், அண்ட் த்ரீயோட இமேஜ் டூ. இப்போ ரேஞ்ச், ரேஞ்ச் இஸ் அ சப்செட் ஆஃப் ரியல் நம்பர்ஸ்ன்னு சொல்லியிருக்காங்க, ஓகேவா? இப்போ ரேஞ்ச் இல்லைன்னா வீச்சுங்கிறது என்னது? ஏற்கனவே பார்த்தோம், அதாவது செகண்ட் செட்டில் ரிலேஷனில் இருக்கிற எல்லா எலமெண்ட்ஸையும் நம்ம ரேஞ்ச் இல்லைன்னா வீச்சுன்னு சொல்லுவோம். அப்படி பார்த்தா இந்த இடத்துல ஜீரோ ஒன் டூ இது மூணுமே ரிலேஷனில் இருக்குது, ரைட்டா? அப்போ இது மூணுமே வந்து நம்மளுக்கு ரேஞ்சிலையும் வரும். அப்போ ரேஞ்ச் இஸ் ஈக்குவல் டு ஜீரோ ஒன் டூ. இப்போ இந்த ஜீரோ ஒன் டூ அப்படிங்கிறது ரியல் நம்பரோட ஒரு பார்ட், ரைட்டா? அதாவது மெய் மதிப்போட ஒரு பகுதி தான் இந்த ஜீரோ ஒன் டூ. ஸோ அதை தான் வந்து நம்ம சப்செட் இல்லைன்னா உட்கணம், அந்த பகுதியை தான் நம்ம உட்கணம்னு சொல்கிறோம், ஓகேவா? ஸோ அப்போ இது வந்து ரியல் நம்பர்ஸோட உட்கணமாக இருக்கிறதுனால, அதாவது இந்த ரேஞ்ச் இல்லைன்னா வீச்சு ரியல் நம்பர்ஸோட மெய் எண்களோட மெய் மதிப்போட உட்கணமாக இருக்கிறதுனால இதை வந்து ஒரு ரியல் வேல்யூட் ஃபங்க்ஷன் அப்படின்னும் சொல்லலாம், ஓகேவா? இப்போ இது பாருங்களேன், ஒன் டு ஒன் ஃபங்க்ஷன் தானே இது. ஸோ இந்த ஒன் டு ஒன் ஃபங்க்ஷனை நம்ம ரியல் வேல்யூட் ஃபங்க்ஷன்னும் சொல்லலாம். அப்போ நீங்கள் செக் வெதர் த கிவன் ஃபங்க்ஷன் இஸ் அ ரியல் வேல்யூட் ஃபங்க்ஷன், கொடுத்துள்ள சார்பு மெய் மதிப்பு சார்பா என சரிபார்க்க அப்படின்னு சொன்னாங்கன்னா அது நாலு டைப்ஸ் ஆஃப் ஃபங்க்ஷன்ஸில் ஒன்றா இருக்கணும்னு அவசியம் கிடையாது, ஓகேவா? பட் கண்டிப்பாக அந்த நாலு டைப்பில் ஒரு டைப்பாக இருக்கும், சரியா? ஸோ தென் செகண்ட் செட்டில் இருக்கிற எல்லா எலமெண்ட்ஸுமே கண்டிப்பாக ரியல் நம்பராக தான் இருக்கணும். ஸோ அது ரியல் நம்பரோட உட்கணமாக தான் டெஃபினட்டாக இருக்கும் அந்த வீச்சு. அப்போ ஆட்டோமேட்டிக்காக அது வந்து ரியல் வேல்யூ ஃபங்க்ஷன்னு நம்ம சொல்லணும். அப்படி பார்த்தா நம்ம எடுத்துக்கிட்ட எல்லா சார்புகளுமே ஒரு ரியல் வேல்யூ ஃபங்க்ஷன், அதாவது மெய் மதிப்பு சார்பு அப்படின்னு நம்ம சொல்லலாம், ஓகேவா?